ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி வந்து பொங்கல் பண்டிகைங்க. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி வந்து ஒரு கற்கண்டு சாதம் செய்முறைங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கோயில் அண்ணாமலையார் கோவிலில் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து நிறைய பிரசாத வகைகள் கிடைக்குங்க. அதில் ஒன்று இந்த கற்கண்டு சாதமும் கிடைக்குங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக அதை நான் வந்து செஞ்சு பார்த்தேங்க. அது ரொம்ப நல்லா வந்துச்சு எனக்கு. அதனால் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் உங்கள் கூட அதை ஷேர் பண்ணுறேங்க. இது நீங்கள் அவசியம் செஞ்சு பார்க்கணும், ரொம்ப அருமையாக வந்தது. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து அரிசி வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேங்க, அரை கப் அளவு. இது வந்து பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். அது வந்து இது நல்லா ஒரு 2-3 முறை கழுவிட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அது வந்து 1 to 2 தண்ணி வச்சுக்கலாங்க. 1/2 கப்புன்றதுனால நான் வந்து 1.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய். நல்லா சாதம் வெந்து கொடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாதம். அதுக்காக போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு வந்து ஒரு 1/2 சிட்டிக்குங்க, ரொம்ப கம்மியாக போடணும். இது அரிசி 100 கிராம் தான், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு வெயிட்டு போட்டு வச்சுங்க. ஒரு 3 விசில் கூட வரலாங்க, 2-3 விசில். சாதம் சாஃப்டாக வேகிற அளவு என்ன டைமோ அந்த அளவு விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இது பாருங்கள், அப்படியே முழு முழு சாதமாக பார்க்க தெரியுதுங்க, ஆனால் சாதம் நல்லா மெத்துன்னு வெந்திருக்கு பாருங்கள். அதை இப்போயே அப்படியே ஒரு முறை சும்மா லைட்டாக கிளறி விட்டுக்கலாங்க, இல்லைன்னா அப்படியே சாதம் உதுருதுராகவே நின்றுடும். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுருக்கோங்க, அதில் வந்து கற்கண்டுங்க, அரிசி என்ன அளவு எடுக்கிறோமோ அதே அளவே கற்கண்டுங்க. இதை வந்து 1/2 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. இதை வந்து கரையிற அளவுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்தா போகிறோங்க. இதை போட்டு மிதமான தீ வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இதை நல்லா கொஞ்சம் கற்கண்டு கரைய விடணும். இது வந்து குங்கும பூங்க, ஒரு 2 சிட்டிக்கலேருந்து 3 சிட்டிக்கு அளவு போட்டுக்கலாங்க. பாலில் ஊற வச்சுது, இதை வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்தேங்க. அப்போ தான் கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது கூட நான் ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க, வெறும் 3 சிட்டிக்க குங்கும பூ தான். அதுக்கப்புறம் ஜாதிக்காய் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த வாசனைக்காக ஒரு 1/2 சிட்டிக்க வர அளவு போடுங்க. இது இந்த மாதிரி திருவி போட்டுக்கலாம், கேரட் திருவுறதில் வச்சு திருவிட்டேன் பாருங்கள். ஒரு 1/2 சிட்டிக்க அளவு தாங்க, கம்மியாக தான் போடணும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாசனை. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி சேர்க்கணுங்க, 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி. அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அதை நல்லா கொதிக்க விடணுங்க. இந்த கல்கண்டு நல்லா கரைஞ்சி கொதித்தோடனே நம்ம சாதத்தை சேர்த்துடலாம் பாருங்கள். அந்த வேக வச்ச சாதத்தை எல்லாத்தையும் இதில் வழித்து போட்டுக்கிறேங்க. நான் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது சின்ன சின்ன லம்ஸ் மாதிரி தெரியுது. அது எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு நல்லா இந்த பாகோட ஒன்றா சேர்ற மாதிரி, இந்த சக்கரை தண்ணியோட சேர்ற மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக கலந்துச்சு. அந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து வச்சுருந்தாங்க, ஒரு 8-10 முந்திரி பருப்பு. அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் போட்டு சேர்த்துட்டேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் அந்த கல்கண்டு தண்ணியோட சேர்ந்து நல்லா இதை மெத்துன்னு அந்த பதத்துக்கு வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரங்க, இதுவும் ஒரு வாசனைக்காக தான். கொஞ்சமாக போனாங்க, 1/4 சிட்டிக்கு அளவு. இது ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதை நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இது அவ்வளோதாங்க கம்மியாக. அதை நல்லா அப்படி நுணுக்கி போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது ஒரு மைல்டாக ஒரு வாசனை, ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்தாச்சுங்க. கடைசியாக இது வந்து நெய் சேர்க்குறேங்க, 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய். அதிகமாக போடுறதுக்கு விருப்பம்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இதை போட்டு நல்லா கலந்து எடுத்துட்டேன், அவ்வளோதாங்க கற்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டிங் பண்ணிக்கலாங்க. பிளேட்டில் வச்சுட்டேன். இதை நம்ம சாமியெல்லாம் கும்பிடுவோம் இல்லைங்களா, அப்பப்போ அந்த மாதிரி நம்ம சாமி பிரசாதமாக கூட வச்சுக்கலாங்க. இது விசேஷ நாளில் அதை வச்சு படைக்கலாங்க. நீங்கள் இதை அவசியம் செஞ்சு பாருங்கள், இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது வந்து கோவிலில் கிடைக்குங்க, இந்த மாதிரி தான் பேக் பண்ணி கிடைக்குங்க. அதனால் நான் சும்மா அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதோடய அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா அது வீட்டில் அது செஞ்சு இது பண்ணுறதுனால இது கொஞ்சம் பெருசாக பேக் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம்தான் இருக்குங்க, ஆனால் அந்த கோவிலில் வாங்கி சாப்பிட்டது அவ்வளோ நல்லாயிருக்கும், ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள் இது மாதிரி தாங்க கிடைக்கும் அந்த பேக்கு ஒன்று. பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா அருமையாக வந்துச்சுங்க. நாங்கள் வேகும் போது வெண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் நெய் சேர்த்துருந்தேன். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து பெல் ஐக்கானோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.